உங்கள் சாணக்கியாவின் நான்காம் ஆண்டு விழா செட்டிநாடு வித்யாசிரம் அரங்கம் ராஜா அண்ணாமலைபுரம் சென்னை மார்ச் 19 ஞாயிறு மாலை 5 மணிக்கு அனைவரும் வருக அனுமதி இலவசம் மூலிகை மசாலா பொருட்கள் நவதானியங்கள் காஃபி தூள் எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652 கடன் பத்திரங்களில் உள்ள ரெப்போ மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ ஆகியவற்றில் பரிவர்த்தனைகளை சரிசெய்து செட்டில் செய்யும் நோக்கத்திற்காக AMC ரெப்போ கிளியரிங் நிறுவனத்திற்கான அங்கீகாரத்தை செபி புதுப்பித்துள்ளது. செபியின் அறிக்கையின்படி 17/1/2023 தொடங்கி 16/1/2024 வரையிலான ஓராண்டிற்கு AMC ரெப்போ கிளியரிங் அங்கீகாரம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பங்குச்சந்தையில் கையாளப்படும் அல்லது வர்த்தகம் செய்யப்படும் கடன் பத்திரங்களில் உள்ள ரெப்போ மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ ஆகியவற்றில் உள்ள பரிவர்த்தனைகளை தீர்த்து வைப்பதை தவிர வேறு எந்த செயல்களையும் இந்த நிறுவனத்தால் மேற்கொள்ள முடியாது. TCS என்னும் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி ராஜேஷ் கோபிநாதன் ராஜினாமா செய்தார். இதனையடுத்து இந்த பதவிக்கு கே கீர்த்திவாசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் செப்டம்பர் மாதம் 13 தேதி வரை கோபிநாத் அந்த பதவியில் நீடிப்பார் என்று நிறுவனத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 22 ஆண்டுகளாக நிறுவனத்துடன் பயணித்த ராஜேஷ் கோபிநாத் வேறு ஆர்வங்கள் காரணமாக பதவி விலகுவதாகவும் நிறுவனத்தின் தற்போதைய தலைவர் கே கீர்த்திவாசன் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் அடுத்த நிதியாண்டில் அவர் தலைமை அதிகாரியாக பொறுப்பேற்பார் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஜீன்3 இன்று 3 உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அதிக முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தொழில்துறை அதிகாரிகள் குழு 4 நாட்கள் பயணமாக சுவிட்சர்லாந்து சென்றுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அடுத்த ஆண்டு சென்னையில் நடக்க உள்ளது. சுவிட்சர்லாந்து நாட்டின் முதலீட்டு ஊக்குவிப்பு துறை தலைவர் பால் வாசன்ட்ராப்பை அந்த குழு சந்தித்து பேசியது. இந்திய புவியியல் ஏற்றுமதி மேம்பாட்டு கவுன்சில் சார்பில் 3 நாட்கள் சர்வதேச இன்ஜினியரிங் பொருட்கள் கண்காட்சி சென்னை வர்த்தக மையத்தில் 11 தேதி தொடங்கியது. கண்காட்சியை தமிழக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் அன்பரசன் தொடங்கி வைத்து பேசுகையில் தமிழகத்தில் 60 நிறுவனங்கள் உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 340 சர்வதேச நிறுவனங்கள் இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ளன. இதில் 60 நாடுகளைச் சேர்ந்த 300 பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். கண்காட்சி நடத்த தமிழக அரசு 1 கோடி ரூபாய் நிதி அளித்துள்ளது. மேலும் ஒற்றை சாளர முறையில் விண்ணப்பித்த நிறுவனங்களில் 12,000 விண்ணப்பங்களில் 11,000 விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் அதிக சிறு குறு நிறுவனங்கள் இருக்கும் முதல் மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவோம் என்று அவர் உறுதியளித்தார். காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள சிறுவாக்கம் புரிசை புள்ளலூர் மூலப்பட்டு மணியாச்சி சாமந்திபுரம் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில் சாகுபடி செய்யப்படும் மல்லிகைப்பூ காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரத்திற்கு விற்பனைக்காக கொண்டுவரப்படுகிறது. மார்கழி தை மாதங்களில் கடுமையான பனிப்பொழிவு நிலவியதால் கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக மல்லிகைப்பூ விளைச்சல் வெகுவாக குறைந்தது. இதனால் மல்லிகைப்பூ கிலோ 2,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது கோடைக்காலம் துவங்கியுள்ள நிலையில் கடந்த 2 வாரங்களாக காஞ்சிபுரத்திற்கு மல்லிகைப்பூ வரத்து அதிகரிக்க துவங்கியுள்ளது. முகூர்த்த நாளாக இருந்த நிலையிலும் மல்லிகைப்பூ வரத்து அதிகரித்திருந்ததால் காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரத்தில் நேற்று கிலோ மல்லிகைப்பூ 200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. நாமக்கல் மண்டலத்தில் முட்டை விலை தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் நேற்று நாமக்கல் மண்டல NECC முட்டை விலையில் மேலும் 5 காசுகள் உயர்த்தியுள்ளது. அதன்படி ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை 460 காசாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டதை அடுத்து சூரிச்சில் உள்ள கூகுள் அலுவலகத்தில் 100க்கணக்கான ஊழியர்கள் வெளிநடப்பு செய்தனர். பணிநீக்கங்களை தடுக்கும் முயற்சியில் 2,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தங்கள் ஊதியம் மற்றும் வேலை நேரத்தை குறைக்க முன்வந்துள்ளதாக தகவல் தொழில்நுட்ப தொழிலாளர்கள் சங்கத்தின் பிரதிநிதி சிந்தி காம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் மார்ச் 16 தேதியன்று நாட்டின் பணக்காரர்களை பொருளாதாரத்தை அழிக்கும் மேற்கத்திய முயற்சிகளை சமாளிக்க புதிய தொழில்நுட்பம் உற்பத்தி வசதிகள் மற்றும் நிறுவனங்களில் முதலீடு செய்யுமாறு வலியுறுத்தினார். பிப்ரவரி 24, 2022 பிறகு முதல் முறையாக அவர்களிடம் உரையாற்றிய புட்டின் நிறுவனங்கள் தங்கள் சொத்துக்களை வெளிநாட்டில் மறைக்கக்கூடாது என்றும் அதிக அளவில் சொந்த நாட்டிலேயே முதலீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
அந்நிய செலாவணி மதிப்பு. ஒரு US டாலர் 82.45 காசுகளாகவும், ஒரு பிரிட்டிஷ் பவுண்ட் 100.23 காசுகளாகவும், ஒரு யூரோ 87.86 காசுகளாகவும் உள்ளன. இன்றைய நிலவரப்படி பெட்ரோல் டீசல் விலையில் 300வது நாளாக எந்தவித மாற்றமும் இன்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் 102.63 காசுகளுக்கும் ஒரு லிட்டர் டீசல் 94.24 காசுகளுக்கும் விற்பனையாகிறது. இன்றைய நிலவரப்படி தங்கம் விலை கிராமிற்கு 25 ரூபாய் அதிகரித்து 22 கேரட் தங்கம் 1 கிராம் 5450 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 43600 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமிற்கு 40 காசுகள் அதிகரித்து 1 கிராம் 73.10 காசுகளுக்கும் 1 கிலோ 73100 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.